ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையான ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று வரும் சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பான நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க நாளை என்ன சிறப்பு என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் வந்து நாளை சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பான நாளாக சொல்லப்படுங்க நாளை வரவிருக்கும் சனிக்கிழமை என்பது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ஆகும் எனவே நாளை மற்றும் முடியும் பொழுது இந்த மகாலய பட்சம் முடியக்கூடிய வேலையில அடுத்த வாரம் ஒரு சனிக்கிழமையும் வரவிருக்கின்றதுங்க இந்த இரண்டு நாட்களும் வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகார முறையை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்களின் வழிபடக்கூடிய மிக சிறந்த நாளாகும் இப்படி முன்னோர்களை வழிபடக்கூடிய இந்த மகாலயபட்ச நாட்களில் வரும் முதல் சனிக்கிழமை தாங்க நாளையான ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதத்துல வருகின்றது சனிக்கிழமை என்பதே ரொம்பவே சிறப்புங்க அதுலேயும் நீங்க முன்னோர்களுக்கு நாளை செய்யக்கூடிய கடமைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு மேலும் கூடுதல் பலன்களும் கிடைக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நாளையான சனிக்கிழமைகளில் வீட்டில் வடித்த சாதத்தில் கொஞ்சம் கருப்பு எல்லை கலந்து நீங்கள் காக்கைக்கு உணவாக வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுங்க திருப்திகரமான இல்லற வாழ்க்கையும் அமையுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான வரணம் கிடைக்குங்க அதோடு நேர்மறை மற்றும் எதிர்மறையான எதிரிகளும் விலகுவார்கள் எதிரிகளின் அனைத்து தொல்லைகளும் விலகுங்க எனவே நாளை வீட்டிலிருந்தபடியே இந்த பரிகார முறையை நீங்கள் செய்யலாங்க நாளை அதாவது சனிக்கிழமையில் காலையில் வடித்த உணவாக அந்த சாதம் இருக்கணுங்க அதோடு நீங்கள் கருப்பு எல்லை கலந்து உயரமான இடத்தில் அதாவது உங்கள் வீட்டு வாசலில் உயரமான இடத்தில் நீங்கள் அந்த காக்கைக்கு அதை வைக்க வேண்டுங்க மகாலய பட்சம் என்பது நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகமும் இருக்குங்க எனவே நீங்க தற்பொழுது காக்கைக்கு வைக்கக்கூடிய இந்த சாதம் மற்றும் எல்லானது நம் முன்னோர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்பதும் ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குங்க நீங்க அதை காக்கைக்கு வைக்கும் பொழுது அந்த காக்கை வந்து அது உண்டால் உங்கள் வீட்டின் முன்னோர்கள் உன்னதாக அர்த்தம்ங்க எனவே இந்த பூஜையை நீங்கள் ஏழு ஐம்பத்தி இரண்டிலிருந்து எட்டு ஐம்பத்தி இரண்டு இந்த ஒரு மணி நேர வேலையில் நீங்கள் இந்த காக்கைக்கு இதை வைக்க வேண்டுங்க மாலையில் செய்வதை விட காலை வேலையில் செய்யும் பொழுது மேலும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மகாலய பட்சம் அப்படின்றது வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தாங்க வருகின்றது எனவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களில் வரும் சனிக்கிழமைகளில் முன்னோர்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய வகையில் அமையுங்க உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா உங்கள் முன்னோர்களான அனைவரையும் மனதார நினைத்துக்கொண்டு இந்த வடித்த சாதத்தை எள்ளுடன் கலந்து நீங்க காக்கைக்கு வைக்கும் பொழுது அதை அந்த காக்கை சாப்பிடும் பொழுது உங்களுடைய முன்னோர்களை வந்து சாப்பிட்டதற்கு சமமாக இருக்குங்க எனவே அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் குழப்பங்கள் அனைத்தும் தேருங்க இப்படி இந்த வடித்த சாதத்தை எள்ளுடன் கலந்து உயரமான இடத்தில் வீட்டு வாசலில் வைக்க வேண்டுங்க இதை யார் வேண்டுமானாலும் வைக்கலாங்க ஆனால் இதை வீட்டில் உள்ள மூத்த ஆண்கள் வைக்கும் மேலும் சிறப்பானதுங்க அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் பெண்களும் வச்சு வழிபாடு செய்யலாங்க மேலும் உங்கள் வீட்டில் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிடித்தவை அனைத்தும் செய்து காக்கைக்கு வைக்கும் நிச்சயமாக அதை முன்னோர்கள் சாப்பிடுவார்கள் காகத்திற்கு காலையில் சாதம் வைக்கும் உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் தீருங்க புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் நீங்கள் தடையின்றி நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது உங்களுடைய முன்னோர்களுடைய தான் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள் இதனால் பித்ருக்களின் ஆசையும் கிட்டும் என்பது நம்பிக்கைங்க மேலும் காக்கைகளை அன்று நாளையான தனிக்கிழமை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் மேலும் காக்கை சனி பகவானின் வாகனமாகும் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருங்க அதனால சனியின் பார்வையிலிருந்தும் நம்மால் விலகிவிட முடியும் யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம் அதனால தான் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வார் என்றும் சொல்வார்கள் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள் அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் காக்கா என்று பலமுறை குரல் கொடுக்கும் இதனால் வீட்டிலுள்ள அனைவரும் புதியதாக நம் வீட்டிற்கு உறவினர்கள் வரப்போகிறார்கள் என்றும் கருதுவார்கள் மேலும் காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறுங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டுங்க எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை பெற்றுத்தருங்க எனவே நாளையான மகாலயபட்சத்தின் முதல் சனிக்கிழமை காகத்திற்கு இந்த மாதிரி நீங்க வடித்த சாதத்தை வைக்கும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களால் பெற முடியுங்க கடன்கள் தீரும் வீட்டில் அனைத்து விதமான சுபிட்சங்கள் சௌபாக்கியங்கள் வந்து சேருங்க மேலும் இப்படி காகத்திற்கு உணவு வைப்பதால் கிடைக்கும் மூன்று வித நன்மைகளை பற்றியும் பார்க்கலாங்க காகம் சனீஸ்வரருக்கு உரிய வாகனமாகும் காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுதுங்க நாம் உணவு உண்ணும் முன் காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும் என்கின்றனர் நம் உண்ணோர்கள் அவை எதற்காக என்பதையும் தெரிந்து கொள்ளலாங்க நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வரும் என்பது நம்பிக்கை அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக கூறப்படுகிறது நம் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுங்க அவ்வாறு முடியாவிட்டால் அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தை அம்மாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்க வேண்டுங்க அப்போதுதான் அவர்கள் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் நம் முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களின் ஆசையினால் தான் நம் இவ்வுலகில் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியுங்க எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும் என்ற பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனர் காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைக்குங்க காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடு பலன்களிலிருந்தும் விடுபடலாங்க இறைவனின் பரிபூர்ண அருளையும் அன்பையும் பெறலாங்க ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்று குறையுங்க காகத்திற்கு நாம் உணவிடும் பொழுது உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அவற்றையும் அப்புறப்படுத்தவும் செய்கின்றது இதனால் நோய்கிருமிகள் நம்மை தாக்காதிருக்க உதவுகிறதுங்க காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கின்றன இதனை பார்க்கும் பொழுது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறதுங்க காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்களின் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்கும் சனி பகவானின் அருளும் கிடைக்குங்க உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கின்ற அபரிவிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை இனமாகும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கமாக இருக்குங்க மேலும் தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசமுள்ளவர்களாக திகழ காணும் பிடி பூஜையை செய்கிறார்கள் திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் விடுவார்கள் அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்ராண்ணங்களை ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை காக்கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள் அவர்களின் அழைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வருங்க அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்குங்க உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு காக்கிகள் சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி பொட்டு கடலை வாழைப்பழங்கள் வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள் இதனால் உடன்பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கையாக இருக்குங்க இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள் இதனால் பித்ருக்களின் ஆசை கிட்டும் என்பதும் நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் இப்படி காகத்திற்கு முன்னோர்களின் வழிபாட்டிற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க எனவே இந்த மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்களின் வழிபாட்டிற்கு உகந்த பதினைந்து நாட்களாக கருதப்படுதுங்க செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் ரொம்பவே ஒரு சிறப்பான முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுதுங்க எனவே இந்த நாட்களை நீங்கள் விட்டுறாதீங்க நாளையான இந்த ஒரு மணி நேர வேலையில் காக்கைக்கு வடித்த சாதத்தை வைத்து வழிபடுங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ